தமிழ்நாட்டில் தற்போது இரண்டு கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் நடப்பதற்கான அறிவிப்பாணை தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டு முதற்கட்டமாக கிராம ஊராட்சிகளுக்கான, ஒன்றியங்களுக்கான, மாவட்ட பஞ்சாயத்துகளுக்கான வேட்புமனுக்கள் பெறப்பட்டு இன்றைக்கு முதல் கட்ட தேர்தல் புதிதாக அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களை தவிர ஏனைய பகுதிகளில் நடப்பதற்கான ஏற்பாடு முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த உள்ளாட்சி தேர்தல் தமிழ்நாட்டில் வருவதற்கு முழு முயற்சி எடுத்துக்கொண்டவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஆவார்கள். தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் அரசியல் உள்நோக்கத்தோடு அரசியல் லாபங்களுக்காக வேண்டுமென்றே தள்ளி போடப்பட்ட காலங்களில் அதை நடத்த வேண்டும் என்று பல்வேறு மட்டங்களில் நீதிமன்றங்களை அணுகி அதை கொண்டுவதற்கான முயற்சி எடுத்தார்கள். ஆனால் வெளி தோற்றம் என்னவோ உள்ளாட்சி தேர்தலை வரவிடாமல் தடுக்க வேண்டிய முயற்சி திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் எடுப்பதாக சொல்லப்பட்டது. இன்றைக்கு கொஞ்சம் அசட்டையாக இருந்திருந்தாலும் கூட 91ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியிலே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டிருந்தால் தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய பட்டியல் சமுதாய பழங்குடியின மக்கள் மற்றும் மக்கள் தொகையில் சரிபகுதியாக இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுக்குரிய இடஒதுக்கீடை முறையாக பெறாமல் பிரதிநிதித்துவத்தை பெறாமல் வஞ்சிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் இறுதியாக உச்சநீதிமன்றத்திலே பெறப்பட்ட அந்த உத்தரவு 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியே இடஒதுக்கீடு பின்பற்றப்பட வேண்டும் என்ற உத்தரவை பெற்று வந்ததாலே இன்றைக்கு இடஒதுக்கீட்டினுடைய பலனை பட்டியல் சமூக மக்களும் பெண்களும் பெற்றிருக்கிறார்கள். இதற்கு முழு முயற்சி எடுத்துக்கொண்டு சமூக நீதியை, இடஒதுக்கீட்டு கொள்கையை பாதுகாப்பதற்கு போராடிய திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் விடுதலை கட்சி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மக்கள் விடுதலை கட்சி இடம்பெற்றிருக்கிறது. இந்த மாதம் 12ஆம் தேதி அறிவாலயத்தில் திரு ஸ்டாலின் அவர்களை நேரிலே நானும் என் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களும் நாலாம் தேதி சந்தித்து திமுக தலைமையிலான கூட்டணிக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நடைபெற இருக்கிற முதற்கட்டமாக இருந்தாலும் இரண்டாவது கட்டமாக இருந்தாலும் எந்த கட்டத்திலே எந்த மட்டத்திலே உள்ளாட்சி தேர்தல் நடந்தாலும் அனைத்து இடங்களிலும் மக்கள் விடுதலை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய வெற்றிக்கு முழு மூச்சாக உழைத்து அவர்களை வெற்றி பெற செய்வதென்று நாங்கள் இன்றைக்கு களத்தில் இறங்கியிருக்கிறோம். அடுத்து நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, இன்றைக்கு நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய குடியுரிமை சட்ட திருத்த மசோதா மிக பெரும் ஒரு பிரச்சனையாக எழுந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது முதற்கொண்டே அவர்களுடைய ஹிட்டன் அஜெண்டா என்று சொல்லக்கூடிய உள்ளார்த்தமான அவர்களுடைய சித்தாந்த அடிப்படையிலான செயல் திட்டத்திற்கு உயிரூட்டக்கூடிய செயல்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். காஷ்மீருக்கான தனி அந்தஸ்து Article 356, அந்த அரசியலமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பறித்தார்கள். இஸ்லாமியர்கள் வேண்டாம் என்று சொல்லியும் கூட கேட்காமல் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இடஒதுக்கீடுனுடைய அடிப்படையவே தகர்த்துவிடும், வேண்டாம் என்று நாட்டு மக்கள் எல்லாம் மறுத்து போதும் கூட 10% முன்னேறிய சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உச்சநீதிமன்றம்தான் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்றாலும் கூட எங்களை போன்றவர்கள், எங்கள் கட்சியை போன்றவர்கள், நடுநிலையாளர்கள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இன்றைக்கு அயோத்தியிலே ராமர் கோவில் கட்டுவதற்காக இடம் வழங்கப்பட்டது என்பது அது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானதுதான் என்ற குரலை நாங்கள் சொல்லி வருகிறோம். இந்த வேளையிலே இப்பொழுது அவசரமாக குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை ஒரே நாளிலே மேலவையிலும் பேசி, ஒரே நாளிலே ராஜ்யசபையிலும் பேசி இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், பட்டியல் சமுதாய மக்கள், நடுநிலையாளர்கள்,
மதச்சிறுபான்மையினர், மொழி சிறுபான்மையினர், இனச்சிறுபான்மையினர் இந்த சட்டத்தால் அவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் என்று மிகப்பெரும் கண்டன குரல் எழுந்திருக்கிறது. வடகிழக்கு இந்தியாவிலே தொடங்கிய இந்த போராட்டம் இப்பொழுது இந்தியா முழுவதும் பரவியிருக்கிறது. மேற்கு வங்கத்திலே, கேரளாவிலே, சென்னையிலே, தெலுங்கானாவிலே, ஆந்திராவிலே எப்படி என்று சொல்லி நாடு முழுவதும் இன்றைக்கு போராடிருக்காங்க. அதிலும் குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மீது, அறவழியிலே போராடிய மாணவர்கள் மீது காவல்துறை கட்டவிழ்த்து விடப்பட்டு கண்மூடித்தனமாக தாக்கப்பட்டு அடக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு சட்டத்தை கொண்டு வருது என்று சொன்னால் அதை அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை யாரும் எதிர்க்கக்கூடாது. ஜனநாயகத்தில் எதிர்க்குறலே இருக்கக்கூடாது என்கிற வகையிலே இன்றைக்கு மாணவர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலை நானும் மக்கள் விடுதலை கட்சியும் வன்மையாக கண்டிக்கிறோம். ஜனநாயகத்திலே மாற்றுக்குரல், எதிர்க்குரல் எழுப்பவருடைய குரல் வலை நெரிக்கப்படக்கூடாது. அதற்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்க வேண்டும். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, அண்டை நாடுகள் இருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அகதிகளாக வந்திருக்கக்கூடியவர்கள், அவர்களில் இஸ்லாமியர்களை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் குடியுரிமை வழங்கப்படும் என்கிறார்கள். வங்கதேசத்திலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக எல்லை தாண்டி வந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள், அகதிகளாக வந்தவர்கள் இருக்கிறார்கள். மியான்மரிலே ரோஹிங்யா இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வங்கதேசத்தின் வழியாக இந்தியாவிற்குள் ஓடிக்கொண்டு வந்த, அகதிகளாக ஓடி வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அது மாதிரி பாகிஸ்தான் இந்தியா பிரிந்த பொழுது ஏற்பட்ட கலவரத்தை இந்தியா மறந்திருக்கவே முடியாது. பாகிஸ்தானிலிருந்து இந்தியா வந்தவர்களும் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானிற்கு போனவர்களும் மோதிக்கொண்டதால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்த அந்த பாகிஸ்தான் இந்திய பிரிவினையை, அதன் போது ஏற்பட்ட வன்முறை வெறியாட்டத்தை யாரும் மறந்திருக்க முடியாது. இப்போ பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் பங்களாதேஷையும் அண்டை நாடுகள் என்று இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதா சொல்லுகிறது. ஆனால் ஆப்கானிஸ்தான் இந்தியாவினுடைய அண்டை நாடே இல்லை, இன்றைக்கும் இல்லை, என்றைக்கும் இல்லை. ஆப்கானிஸ்தான் இந்தியாவின் அண்டை நாடாக இருந்ததே இல்லை. உண்மையிலே இந்தியாவினுடைய அண்டை நாடுகள் எதுன்னு சொன்னீங்கன்னா நேபாள், பூட்டான், இலங்கை. இன்றைக்கு மதம் மட்டும் இல்லை, இலங்கை தமிழர்கள் அகதிகளாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே பல்வேறு பகுதிகளில் 4.5 லட்சம் பேர் இருக்காங்க. 4.5 லட்சம் பேர் இலங்கை தமிழர் இங்கே அகதியாக வந்திருக்காங்க. அவங்க 1984 இங்கே வந்துட்டாங்க, 1984 இங்கே வந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை தமிழர்கள் அகதிகளாக வந்து இங்கே குடியிருக்காங்க. அதில் என்ன பிரச்சனைனா இங்கேயே பெண் கொடுத்து பெண் எடுத்து 35 ஆண்டுகளுக்கு மேலே பேரன் பேத்திகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு இலங்கை அகதிகள் இலங்கைக்கு அனுப்பப்படுவார்கள் சொல்கிறார். இப்போ இஸ்லாமியர்கள் மதத்தின் அடிப்படையில் வெளியே போகணும்னு சொல்கிறாங்க. அவங்க எங்களுடைய சந்தேகம் என்னன்னா குடியுரிமை கணக்கெடுப்பின் போது புலம்பெயர்ந்து வந்த அகதிகளாக வந்த இஸ்லாமியர்களையும் தாண்டி இங்கேயே பூர்வீகமாக இருந்த பல லட்சம் கணக்கான இஸ்லாமியர்கள், இவர்கள் அகதிகளாக வந்தவர்கள் அந்நிய நாட்டில் என்று சொல்லி முத்திரை குத்தப்பட்டு கட்டாயமாக நாடு கடத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். பாஜகவினுடைய நோக்கம் இந்தியாவில் இஸ்லாமியர்களே இருக்கக்கூடாது. இந்தியாவில் இஸ்லாமியர்கள் என்று எவன் இருந்தாலும் அவன் மீது இந்த மாதிரி அடுக்கடுக்காக சட்டங்களை போட்டு நசுக்கி அவன் மூச்சு விட முடியாமல் திணறக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்குறாங்க. இது ஒருபுறம் இருந்தால் எங்களுக்கு மிக முக்கியமான கவலை, இந்தியாவில் இருக்கக்கூடிய 4.5 லட்சம் இலங்கை தமிழர்கள் அகதிகளாக வந்தவன் சிங்கள பேரினவாத அடக்குமுறையால் வஞ்சிக்கப்பட்டு அவன் வந்து தன்னுடைய பூர்வீக பூமியிலே வாழ முடியாமல் அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு காரணம் தமிழ்நாடு அவனுடைய தாய் நாடு என்ற உணர்வோடு வந்தாங்க. இன்றைக்கி 35 வருஷம் ஆகிடுச்சு, இங்கேயே திருமணம் முடித்து குடும்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிறான். இந்த சட்டத்தின் அடிப்படையில் இலங்கை தமிழர்கள் மீண்டும் இலங்கைக்கு அனுப்பப்படக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்போ இந்த இரட்டை குடியுரிமையின் மூலமாக எப்படி இந்த சட்டம் போட்டு இங்கே இருக்கிறவனெல்லாம் இருந்தால் இஸ்லாமியெல்லாம் வந்தவனு பொய் சொல்லி ஒரு முத்திரை கூட்டி லட்சக்கணக்கான மக்களை வெளியேற்றி இஸ்லாமியர்களுடைய ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறதுக்கான வேலையோ, அதே மாதிரி இரட்டை குடியுரிமை நம்ம கேட்டோம்னா அதை பயன்படுத்தி கொண்டு இவர்களுக்கு ஆதரவான சக்திகளை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. முதல் ஒன்று புரிஞ்சுங்க, மைனஸ் ஒன்று மைனஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று ப்ளஸ் பண்ணிக்கிடுவாங்க.
அதுவும் சிக்கலாக மாறும். அதுதான் விஷயத்தை சொல்றோம். இங்க வாங்க, நாங்க இப்ப திமுக காரணமா அண்ணா திமுக காரணமானு லெப்ட் பொதுமக்களுக்கு திமுக சொல்லுது, நீ தான் காரணம்னு திமுக சொல்லுது, அண்ணா திமுக காரணம்னு. அதுக்குள்ள வரல. இப்ப நான் வந்திருக்கக்கூடிய இங்கே வாழும் 1984 அப்ப வாங்க, என் கூட வாங்க, நான் உங்களுக்கு கூட்டு போய் காட்டுறேன். கூடநகர் விழாங்குடிக்கு வாங்க. ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவருடைய நண்பர். அவர் மகனுக்கு இங்க பெண் எடுத்திருக்காரு, அவர் மகளை இங்கே கட்டி கொடுத்துருக்கிறாரு, பேரம்பேத்தி எடுத்து பேரம்பேத்தியும் கல்யாணம் முடிச்சிட்டாரு. அவர் இப்போ எங்கே போக சொல்லுவீங்க நீங்கள்? போகிறதுனா அவர் யாரோட போவார்? அந்த குடும்பத்தில் பாதி பேர் இந்தியன் சிட்டிசன், அந்த ரெண்டு பேர் மட்டும் இலங்கை அகதி. அந்த தாத்தா பாட்டி மட்டும் அடிச்சிட முடியுமா? பிள்ளை குட்டியெல்லாம் விட்டுட்டு இது யார்? இது ரொம்ப சீரியஸான விஷயம் பிரதர். 4.5 லட்சம் பேர் இப்படி இருக்கிறாங்க. 84 வந்தாங்க, MGR காலத்தில் வந்தாங்க. அவங்க இப்போ அகதியா? இன்னமும் அகதின்னு சொல்கிறாங்க. 5 வருஷம் இருந்தால் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணுமா இல்லையா? இப்போ குடியுரிமை திருத்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? Except Muslims, those who are from Afghanistan, Pakistan and Bangladesh, all minority religious people will be accepted as Indian citizens. அதானே சொல்றா? Except 5 வருஷம் அவனுக்கு என்ன என்ன அளவு கோல் வைக்கிறான்? 5 வருஷம் வைக்கிறான், 5 வருஷம், 10 வருஷம்லாம் வேணாம். 5 வருஷம் இருந்தா போதும். அவன் சீக்கியனா இருந்தா, பௌத்தனா இருந்தா, புரிங்க, அவன் இந்துவா இருந்தா, அவன் பார்சியா இருந்தா, அவன் ஜொராஸ்திரியா இருந்தா, அவனுக்கு சிட்டிசன்ஷிப் 5 வருஷம் போதுன்றாங்க இந்த சட்டத்தில். இங்கே வந்திருக்கிற தமிழை 35 வருஷம் ஆயிடுச்சானே, போதாதா? சிட்டிசன்ஷிப் கொடுக்கூடாதா? எதுக்கு இரட்டை குடியுரிமை? அவன் ஒற்றை குடியுரிமை வழங்கப்பட வேணும், அவன் இந்தியனாக கொள்ள வேணும். அவன் யாருங்க? அவன் யார்? இப்போ வங்காளதேச பிரிவினை நடந்துச்சு, கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் இருந்தபோது முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் நாங்கள் பாகிஸ்தானி கிடையாது, முகமது அலி ஜின்னாவினுடைய திட்டம் வந்து அபாயகரமானது, அவர் எங்களை ஏமாத்திட்டாரு, நாங்கள் வந்து பிறப்பால் வங்காளிகள் ஆனால் நாட்டால் பாகிஸ்தானியர்கள், வங்காளிகளுக்கு என்று தனி நாடு வேணும்னு போராடினாங்களா இல்லையா? இந்திய ராணுவம் போய் வங்காளதேசத்தை பிரித்து கொடுத்ததா இல்லையா? அச்சா, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இலங்கையில் வாழக்கூடிய தமிழன், அவன் பிறப்பால் தமிழன், நாட்டால் இலங்கையை சேர்ந்தவன், அவனும் என் தொப்புள் கொடி உள்ளதான். வங்காளதேசத்திற்கு போன ராணுவம் இலங்கைக்கு ஏன், இலங்கைக்கு நீ போக வேணாம், வந்தவனை ஏன் விரட்டுற? இங்கே வந்தவனுக்கு குடியுரிமை கொடுப்பது என்ன தகராறு? இரட்டை குடியுரிமையை ஒப்புக்கொள்ளவே முடியாது. இரட்டை குடியுரிமை கொடுப்பது சாத்தியப்படும் என்று சொன்னால், அம்பேத்கர் பூனா ஒப்பந்தத்துக்கு முன்னாடி பூனா இம்பாக்ட் இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்துக்காரருக்கு இரட்டை வாக்குரிமை கேட்டார். இரட்டை குடியுரிமை கொடுத்தா நாங்கள் இரட்டை வாக்குரிமை கேட்போம், அதை கொடுங்க. இன்னமும் எங்கள் மேலே அடக்குமுறை வன்கொடுமை, நாங்கள் சாதி அடக்குமுறை சந்திக்கிறோமே. திமுக தலைவர் ஸ்டாலின் சகோதரா, நேத்து மதியம் 2 மணி வரைக்கும் கூட நான் லோக்கல் பாடி எலெக்ஷன் நாமினேஷன் உள்ள போய் பார்த்து வேலைகள்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இந்த எங்க ஆட்களை பூரா கட்சியில் வேலை செய்ய சொல்லி இந்த 4 நாளைக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர்கள் சந்திச்சு நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் இடமெல்லாம் கேட்கல, தகராறுலாம் பண்ணல. ஏன்னா இந்த உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடக்க போகுதுன்னா, ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் இந்த ரிசல்ட் இன்றைக்கி எப்படி வரும், உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னா, 99% ஏடிஎம்கே கேண்டிடேட் டிக்ளேர் பண்ண போகிறாங்க. கவுண்டிங்லாம் நடக்காது, கவுண்டிங்லாம் நடக்காது, சும்மா ஐவாஸ் கவுண்டிங் நடக்கும். அவங்க என்ன, எங்களுக்கு தெரியும் நாங்குநேரியில் என்ன நடந்துச்சுன்னு, நாங்குநேரி எப்படி வெற்றிப்பட்டாங்க, விக்ரவாணி எப்படி வெற்றிப்பட்டாங்கன்னு தெரியும். எடப்பாடி என்ன நினைக்கிறாருனா, இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் ஜெயிச்சாச்சுன்னா, எல்லா இடத்துல அவங்க ஆளுக பஞ்சாயத்து தலைவராக வார்டு கவுன்சிலராக வந்தாச்சுன்னா, அடுத்து வர தேர்தலுக்கு அதிமுகவுக்கே மக்கள் ஓட்டு போடாமல் போயிடறானு எடப்பாடியை விட யார் ரொம்ப பதட்ட அடைவானா? லோக்கல் பாடியில் அதிமுகவில் வெற்றி பெற வைக்கப்பட்ட வேட்பு ஆட்கள் பதவிக்கு வந்தவன் அதிமுக ஆட்சி இருந்தாலும் அவனால் அங்கே சர்வே பண்ண முடியும். அப்போ எடப்பாடியை விட அவன் தான் வருந்தி வெட்டிட்டு அதிமுக காக்க போகிறான். அதுதான் இந்த உள்ளாட்சி தேர்தலில் இவ்வளோ தூரம் மல்லுக்கட்டுனது. இதுதான் விஷயம். நான் இதில் சொல்லியிருக்கேன், என்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறேன், உள்ளாட்சி தேர்தலில் தோல்வியுற்றவர்களை வெற்றி பெற அறிவிப்பதற்கான எல்லா ஏற்பாடும் இருக்குது. அதை தேர்தல் ஆணையம் கவனமாக பார்க்கணும்னு சொல்கிறோம் நான்.